ஜஸ்ட் உங்களுடைய பிரதர், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை என்ன பண்ணேன் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிடுவேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு முழுசாக நம்புகிறேன். ஏன்னா என் லைஃப்பில் இது வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் இந்த லெவலில் இருக்கேன்னா நான் அன்றைக்கி டெவலப் பண்ண என்னுடைய பர்சனாலிட்டி தான் காரணம். ஸோ நானும் உங்களே மாதிரி தான் ரொம்ப டவுனில் தான். நீங்கள் இப்போ டவுனில் இல்லை, ஆக்சுவலாக நான் டவுனில் இருந்தேன். அப்போ நான் வந்து நம்ம பர்சனாலிட்டி டெவலப் பண்ணாதான் சொசைட்டியில் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்கிறதுக்காக தான் என்னுடைய மானசீக குருவாக நம்ம வச்சு நம்ம தான் ஷாலினி மேடம், மன தத்துவம் இருந்தால் ஷாலினி மேடத்துடைய பல புக்ஸ். அதில் 1964 ஒரு புக் இருக்கும். ஆக்சுவலாக அது மாசமான புக் இல்லை, நம்ம பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கான புக். அதில் வந்து சைக்காலஜி விஷயமான நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய புக்ஸ், அவங்களுடைய புக்ஸும் அவங்களுடைய விஷயம்னா வந்து என்னுடைய பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அவங்க எப்பவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் என்ன கற்றுக்கிறோமோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நாம் செஞ்சு பார்க்கணும் தைரியமாக. ஒருத்தட்ட பேச ஒருத்தன் வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க, இவங்கள்ட்ட நீங்கள் இப்படி பேசுனா அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, நாம் அதை வந்து ட்ரை பண்ணாதான் நமக்கு வருமே தவிர ட்ரை பண்ணாமல் வராது. ஃபஸ்ட் டைமு சிலருக்கு கை கூடும், எல்லாருக்குமே சர்க்கிள்ங்கிறது வரும், எனக்கு வந்ததுக்கான வந்துடுது. ஸோ அதையும் திரும்பி திரும்பி பார்க்கணும், பண்ணணும், பண்ணாதான் நமக்கு டைம். ஒரு விஷயத்துல நமக்கு பயம் வந்துருச்சு, ஒரு விஷயம் நமக்கு தவறாயிடுச்சு அப்படின்னா, அந்த பயத்தையோ அந்த தவறையோ திருத்துறதுக்கு முதல் வழி அதை மறுபடியும் செய்கிறது தான். பயத்தை மறுபடியும் எதிர்கொள்வது தான் பயத்தை தோக்கடிக்கிறதுக்கான முதல் வழி. அதனால நீங்க இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பொறுத்தவரை திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்க. நீங்க எப்படி இன்டர்வியூக்கு போக போறீங்க அப்படிங்கிறத இன்னில இருந்தே ரெடி ஆகும். என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண போறீங்க முதல் பண்ணு, அதை இப்பவே ட்ரை பண்ணி பார்த்துங்க. ரிஹர்சல் எப்படி பண்ண போறோம், ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ண போறோம், ஏன்னா நாம ஒரு கலர் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, போட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அன்னைக்கு எடுத்து போட்டு போவோம், நமக்கு அன்னைக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. கண்ணாடி முன்னாடி பார்ப்போம், ஐயோ நல்லா இல்லையே, வேற வழியே இல்லாம இனி மாத்தவும் முடியாது படம் போடும். அந்த விஷயம் நடக்கும். என்ன கலர் ட்ரெஸ் பண்ண போறீங்கிறத முதலே ட்ரை பண்ணி பார்த்தோம், ரிஹர்சல் பண்ணி பார்த்தோம். ஒருவேளை செட் ஆகலன்னா இன்னொன்று செட் ஆகலன்னா இன்னொரு. அப்போ நம்ம வந்து போகும்போது இது போட்டால் நமக்கு நல்லா இருக்குங்கிறத நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம், ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கோம், போட்டால் நமக்கு நல்லா இருக்கும். அப்போ நம்ம அன்னைக்கு அதை போடும்போது எப்படி கான்ஃபிடென்ட்டாக உணரும், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக உணரும். லாஸ்ட் டைமு இந்த ட்ரெஸ் விஷயத்தில் ஏன்னா நம்ம இதை யாருமே ரொம்ப யோசிக்க மாட்டோம். நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான், புது ட்ரெஸ்ஸு போட்டு போனால் கெத்தாக இருக்கும், இதை மட்டும் தான் யோசிக்கும். போட்டது போகிறது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த டைமில் தெரியக்கூடாது. ஸோ முன்னாடியே என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோமோ அதை போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸில் உட்காந்து பார்த்துக்கணும், அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி நடக்கணும்னு பார்த்துக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. ஷூ போட்டுக்கோங்க, ஷூ நல்லா இப்படி படபடம் பண்ணுங்க. ஷூ போட சொல்லியிருப்பாங்களா உங்களுக்கு? ஷூ போட்டுக்கோங்க. வாட்ச் கண்டிப்பாக இருக்கணும். வாட்ச் நிறைய பேர் கெட்டாதவங்களா இருப்பாங்க, ஏதாவது வாட்ச் கட்டிக்கணும். வாட்ச் வந்து மணி பார்க்கறது ஸ்டைலிங் வேறு ஒன்றும் இல்லை. நான் சம்டைம்ஸ் வாட்ச் கட்டிட்டு இது ஓடுது, சில வாட்ச்லாம் ஓடவே செய்யுது, அதை யாரும் பார்க்க போகிறது இல்லை. கையில் ஸ்டைலாக இருக்கா அதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா இருக்கும் பாக்குறது. நார்மலாக அது போட்டுறது இது போட்டு போடுறது வித்தியாசம். ஏன்னா லோஃபர் போடுறதுக்கு நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கிங்கிறது தெரியும், இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா, அது பார்த்துக்கோங்க. இன்னும் அடுத்த வருன்னா நான் கிளாஸ் வாரேன். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளே என்னால் முடிஞ்சு நன்மை ஏதாவது யோசிக்க முடிஞ்சாம ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்குமா, ஏன்னா இப்போ வந்து சொல்லாமல் விட்டுருக்கேன், எது விட்டுருக்கேன்னு எனக்கு மறந்து போயிடுச்சு. அந்த விஷயத்தையும் யோசிச்சுட்டு வந்து இன்னொன்று பார்க்குறேன், இன்னொரு நேரம் உங்களை செக் பண்ணிக்கிறேன் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்னு. வரலன்னா இன்னும் நம்ம எதை இம்ப்ரூவ் பண்ணணும் தெரியுமில்ல, அதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். சும்மா இதை பற்றி பயப்படாதீங்க, இந்த இன்டர்வியூ பற்றி உங்களுக்கு பயமே வேண்டாம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி அங்கே போய் கதை அடிக்க போகிறோம் ஜாலியாக. அவங்க என்னை பார்த்து மயங்க போகிறாங்க, என் பேச்சில் மயங்க போகிறாங்க. இதுதான் அவங்க பண்ண போகிற விஷயம் இன்டர்வியூவில். என்னை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆக போகிறாங்க. நான் அப்படின்னா அதே அதிகாரத்தை தான் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதாவது வேணும்னா கேட்கணும். அப்போ நீங்கள் அவங்க கூட ஃபுல்லாக இணைஞ்சிடணும். இணைஞ்சால் மட்டும்தான் அது வந்து நம்ம முடியும், அந்த விஷயம் முடியும். அதுக்காக தான் அவங்க நம்மளை அதுக்கு கூப்பிடுறது, வேற ஒரு விஷயமும் இல்லை. ஓகேவா, ஓகே, வேற நீங்கள் முடிச்சுக்கோங்க.
கூட சத்தமா சொல்ல மாட்டீங்களா, முடிஞ்சு போகும்போது எனக்கு ஏதாவது பூஸ்ட் கொடுங்க, நீங்க ஓகே ஆயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் போறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? அந்த இந்த விஷயத்தை சொல்லணும், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹீரோஸ் எப்படி இருப்பாங்க? சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து உருளுன்னு இருக்கக்கூடாது, வில்லன்ஸ் தான் உருளுன்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோஸ் நம்ம நாலு பேர் விரும்புகிற மாதிரி இருக்கணும் தவிர எக்காரணத்தோட வெறுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லா மனிதர்களும் யார்ட்டையுமே எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எஸ்ஸே அனுப்புகிறோம், உங்களுக்கு இன்னும் மோசமான ட்ரைனிங்ஸ் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், ஒரு திருடம் இப்படி தான் பண்ணுவான், ஸோ இவன் இப்படி தான் இருக்கணுங்கிற ட்ரைனிங்லாம் இருக்குது. ஓகேவா? அது வேலையில் மட்டும் இருக்கு, மற்ற டைமில் இந்த ஹீரோயிசத்தை எக்காமல் வந்து விட்டுறாரு. எப்போவுமே நான் ஒரு ஹீரோங்கிறத மறந்துடாது. நீங்கள் தான் உண்மையான ரியல் ஹீரோ, அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், அதை நீங்கள் உடனும். ஓகே, அவ்வளோ இனி உள்ளதை மற்ற கஷ்டம் பார்க்கணும். ஓகே, வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதனால பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஓகேவா?